நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்தில் பல மர்மங்கள் அடங்கியிருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு மர்மமான விஷயம் நடக்குது, இந்த உலகத்தில் இப்படி ஒரு சில மர்மங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன்கள் அப்படின்றது நிச்சயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேற்று கிரக வாசிகள் அப்படின்றது நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன்ஸ் அப்படின்றவங்க வேற ஒரு பிளானெட்டில் வந்து இருப்பாங்க, அவங்க திடீர்னு பூமியை வந்து அழிக்கிற மாதிரி வருவாங்க, இவங்க தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவங்க வந்து இருக்காங்களா இல்லை கட்டுக்கதைகளா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் சரி யாரால் நிரூபிக்க முடியல. ஆனால் ஏலியன்கள் அப்படின்ற ஒரு ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வந்து இருக்கலாம் அப்படின்ற சில உண்மைகள் வந்து ஆய்வாளர்கள் வந்து சொன்னாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க வரைக்கும் யாருமே வந்து நம்ப முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நிரூபிக்காத வரைக்கும் இது வந்து நம்ப முடியாது, இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த வேற்றுக்கிரகவாசிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக இந்த பூமியில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தேரி வந்து போயிட்டுருக்கு. இந்த ஏலியன்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏலியன்கள் அப்படின்ற ஒரு ஜீவராசிகள் வந்து இருக்குது, ஒருவேளை அவங்களே தான் இந்த உலகத்தை கூட வந்து படைச்சிருக்கலாம், ஏன் ஏலியன்ஸே கடவுளாக கூட இருக்கலாம் அப்படின்ற சில மர்மங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏலியன்கள் கடவுளாக இருக்கலாம் இல்லை ஏலியன்களே இந்த உலகத்தை வந்து படைச்சிருக்கலாம், நம்ம மனிதர்களை படைச்சதும் அவங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏலியன்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்காங்க. எப்போனா அந்த யூஎஃப்ஓ ஸ்பேஸ்ஷிப் அப்படின்றது ஒரு சில காலகட்டங்களில், பல நூற்றாண்டுகளாக ஒரு சில காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலியன்ஸ் வந்து பறந்து போனதாக, இந்த யூஎஃப்ஓ ஸ்பேஸ்ஷிப் வந்து பறந்து போனதாக நிறைய மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. நிறைய ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 51 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் மர்மமாக வந்து ஒரு இடமா இருக்குது, அங்கே தான் ஏலியன்ஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இமயமலை போன்ற பகுதிகளும் சரி, இன்னும் சைனாவில் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் ஏலியன்ஸோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏலியன்கள் அப்படின்றவங்க நிச்சயம் இந்த பூமியை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏலியன்கள்கிட்ட வந்து மனிதர்கள் வந்து தொடர்பு வைக்கக்கூடாது. ஏன் அவர் தொடர்பு வைக்கக்கூடாதுன்னா அப்போ அவரே ஏலியன் இருக்குது அப்படின்றது உண்மையை வந்து சொல்கிறாரு. ஆனால் மனிதர்கள் வந்து ஏலியன்ஸ் கிட்டே கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது. அப்போ நிச்சயம் சரி, நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிற, நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, நம்ம பூமியை தாண்டி வேறு ஒரு உலகத்தில் ஏலியன்கள் அப்படின்றவங்க உண்மையாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஒரு நாள் நிச்சயம் அவங்க இந்த பூமிக்கு வந்து வரலாம் அப்படின்றது நிறைய பேர் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற உங்களோட தனிப்பட்ட கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.